பயிற்சி 3.1 இயற்கணிதம். அல்ஜீப்ரா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். கீழ்காணும் மூன்று மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மூன்று மாறிகள், த்ரீ வேரியபிள் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z equal to 16. இது 2019 exam கேட்ட question, public exam கேட்ட question. இது equation 1 னு நேம் பண்ணிக்கோம், equation 2, equation 3. இப்போ ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா ஒய் வந்து கேன்சல் ஆயிடும் இந்த இடத்துல. அப்ப எக்ஸும் இசட்டும் மட்டும் இருக்கும். சோ அது ஒரு சமன்பாடு, ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு ரெண்டு இதை எடுத்து சால்வ் பண்ணா அது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்புறம் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம ஃபைனல் சொல்யூஷன் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் இசட்க்கும் எடுத்துட்டு வருவோம். சோ இப்போ ஆட் ஈக்குவேஷன் 1 and 2 கூட்ட அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஆட் ஈக்குவேஷன் 1 and 2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லைன்னா ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஈக்குவேஷன் 1 எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9, இது ரெண்டையும் ஆட் பண்ணும் போது 3x, இது பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிடும் சோ 0 ஆயிடும். இடத்துல பிளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 9 பிளஸ் 5 14 அப்படின்னு இந்த இடத்துல ஆயிடும், 14 அப்படின்னு ஆயிடும். சோ இது ஈக்குவேஷன் 4 கிடைச்சிருக்கிறதா, ஈக்குவேஷன் 4. இங்க ஒய் வந்து கேன்சல் ஆயிட்டதுனால இங்க 0 போடணும்ங்கிறது அவசியம் கிடையாது. அடுத்தது ஈக்குவேஷன் 2. இப்ப ஆல்ரெடி நமக்கு எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிது. அப்போ திருப்பியும் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரி இருந்தாதான் அதுல ஏதோ ஒரு நம்பரை வேரியபிளை கேன்சல் பண்ணி ஒரு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ இப்ப வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷனையும் எடுத்தோம் அப்படின்னா செகண்டையும் தேர்டையும் எடுத்தோம்னா தேர்டுல 2y இருக்கு, செகண்ட்ல வெறும் y இருக்கு. அப்ப செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் 2 மல்டிப்ளை பண்றோம். ஈக்குவேஷன் 2 இன்டூ மல்டிப்ளை பை 2. ஈக்குவேஷன் 2 மல்டிப்ளை பை 2 பண்ணோம்னா 4x மைனஸ் 2y பிளஸ் 2z ஈக்குவல் டு 18. 9 2 18 கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 3 எடுத்து அப்படியே டைரக்டா போடுறோம். ஈக்குவேஷன் 3 என்ன? எக்ஸ் மைனஸ் 2y பிளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ இத ரெண்டையும் வந்து மைனஸ் பண்றோம், கழிக்க. ஃபர்ஸ்ட் வந்து கூட்டன்னு பண்ணோம், இப்போ இது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்றோம், கழிக்க அப்படிங்கும் போது இது எல்லாமே சைன் வந்து மாறிடும். இங்க பிளஸ் ஆயிடும், இங்க மைனஸ் ஆயிடும், இங்கேயும் மைனஸ் ஆயிடும். இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் தான் மாறிடும். சோ அப்ப வந்து 4x மைனஸ் எக்ஸ் வந்து 3x ஆயிடும். இது 2y பிளஸ் 2y கேன்சல் ஆயிடும். இங்க வந்து மைனஸ் இசட் ஆயிடும். மைனஸ் 3z பிளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 5 நேம் பண்றோம். இப்போ ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 4 5 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு இசட் மட்டும் கிடைக்கும். ஏன்னா இங்கேயும் 3x இருக்கு, இந்த இடத்துலயும் 3x இருக்கு, 5 3x இருக்கு, 4 3x இருக்கு. சோ ஈக்குவேஷன் 4 ஈக்குவேஷன் 5 மைனஸ் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு இசட்டோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் 4 மைனஸ் ஈக்குவேஷன் 5 எடுத்தோம் அப்படின்னா 3x plus 2z is equal to 14. 3x minus z is equal to 2. ரெண்டையும் மைனஸ் பண்றோம். சோ மைனஸ் பிளஸ்
minus xx cancel ஆயிடும் plus 3x உம் minus 3x உம் cancel ஆயிடும் 2z ல இருந்து z minus z 2z plus z இங்க மைனஸ் plus ஆ இருக்கு so 3z is equal to 14 ல இருந்து 2 போச்சுனா 12 3z is equal to 12 அது கிடைக்கும் இப்போ இந்த 3z is equal to 12 ல இருந்து நம்மளால z கண்டுபிடிக்க முடியும் z is equal to 12 by 3 z is equal to 4 3 4s are 12 so z உடைய வேல்யூ 4 so z உடைய வேல்யூ 4 அப்படினு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு போய் x இருக்கிற ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு போய் போட்டோம் அப்படினா x ஓட வேல்யூ தெரிஞ்சிரும் நமக்கு இப்ப இங்க 4th ஈக்குவேஷன்லயே போடுவோம் இங்க நான் டெலீட் பண்ணிடுறேன் क्वेश्चन z is equal to 4 ena equation 4 equation 4 la z oda value 4 ena equation 4 gil pradida equation 4 la potona 4 ena 3x plus 2z is equal to 14 3x plus 2 into z oda value 4 equal to 14 3x plus 8 is equal to 14 3x is equal to 14 minus 8 3x is equal to 6 x is equal to 6 by 3 2 pa x oda value 2 nu namakku theriyum x oda value 2 nu theriyum z oda value 4 nu theriyum so x um z um namakku theriyum bodhu equation 1 la potom ena equation 1 vandu simple equation x plus y plus z is equal to 5 x plus y plus z is equal to 5 z is x is equal to 2 and z is equal to 4 yana equation 1 ril pradida equation 1 ril pradida appdin solli paathom appina x oda value 2 y oda value theriyadhu 4 equal to 5 R plus y is equal to 5. Y is equal to 5 minus 6. Y is equal to minus 1. இதுதான் y ஓட வேல்யூ. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். X is equal to 2, y is equal to minus 1, z is equal to 4. அதுதான் நாம இப்ப ஆன்சரா எழுதுவோம். X is equal to 2, y is equal to minus 1, z is equal to 4. இதுதான் நமக்கு தேவையான மூன்று மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டின் தீர்வு மூன்று மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டின் தீர்வு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டா கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை ஒவ்வொன்னா சோ ஃபர்ஸ்ட் 3 வேரியபிள்ஸ் இருக்கிற ஈக்குவேஷனை 2 வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனா மாத்தணும் அப்புறம் அந்த 2 வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து 1 வேரியபிளா மாத்தி அந்த பேலன்ஸ் இருக்கிற 1 வேரியபிளுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்புறம் அந்த 1 கண்டுபிடிச்ச வேல்யூவை ஆல்ரெடி 2 வேரியபிள் இருக்கிறத கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு வேரியபிளுக்கு கண்டுபிடிப்போம் சோ இப்ப 2 வேரியபிள் இருக்கிறதுக்கு ரெண்டு மாறியில இருக்கிற வேல்யூஸ் தெரிஞ்சிரும் அப்புறம் மூணுமே இருக்கிற ஒரு ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல கொண்டு போய் எந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமோ பேலன்ஸ் இருக்கிற அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மூணு வேரியபிளுக்குமே நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் இது கொடுக்கப்பட்ட மூன்று மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டின் தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அடுத்த க்வெஸ்சன் இது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அடுத்த क्वेश्चन கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை காண்க அப்படினு சொல்லிட்டு இரண்டாவது क्वेश्चनல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இது வந்து சமன்பாட்டின் தீர்வு எப்படி இருக்கும் ஒரு ஒரே ஒரு தீர்வா எண்ணற்ற தீர்வுகளா அல்லது தீர்வு இல்லையா அப்படினு சொல்லிட்டு மூணு டாபிக் நாம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஒண்ணே வந்து ஒருங்கமை சமன்பாட்டுக்கு ஒண்ணு தீர்வு இல்லைன்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லாட்டி எண்ணற்ற தீர்வுகள்னு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்
இல்லனா வந்து முரண்பாடான தீர்வு அப்படினு சொல்லிட்டு தீர்வு இல்லை அப்படினு சொல்லிட்டு கிடைக்கும் ஒரே ஒரு தீர்வு எண்ணற்ற தீர்வுகள் தீர்வு இல்லை மூணு இது கிடைக்கும் அதல இதுக்கு என்ன கிடைக்குது அப்படினு சொல்லி பார்க்க போறோம் x plus 2y minus z is equal to 6 minus 3x minus 2y plus 5z is equal to minus 12 x minus 2z is equal to 3 equation 1 equation 2 equation 3 இப்போ ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்றோம் ஆட் பண்ணா y கேன்சல் ஆயிடும் y கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு ஆல்ரெடி மூணாவது ஈக்குவேஷன் வந்து வெறும் x உம் z உம் இருக்கு மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன் தான் மூணாவது ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம கையில வெச்சிருக்கோம் சோ அப்ப வந்து நம்ம ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிரலாம் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 ஐ எடுத்துக்கறோம் எடுத்தோம் அப்படினா x plus 2y minus z is equal to 6 plus 3x minus 2y plus 5z is equal to minus 12 இப்போ இத வந்து கேல்குலேட் பண்ணும்போது minus 2 இங்க minus 3x இங்க plus x இருக்கு so minus 2x இது minus into plus cancel ஆயிடும் plus 4z is equal to minus 12 6 போச்சுனா minus 6 அப்படினு சொல்லிட்டு நமக்கு அடுத்த ஈக்குவேஷன் கிடைக்கும் minus 2x plus 4z minus 6 அப்படினு சொல்லிட்டோம் இப்போ இந்த இது வந்து நானாவது ஈக்குவேஷன் இந்த நானாவது ஈக்குவேஷன் கூட மூணாவது ஈக்குவேஷன் ஆட் பண்ணோம் 4 and 3 3 and 4 ஆட் பண்ணோம் அப்படினு சொல்லி சொன்னா 3 ஓட ஈக்குவேஷன் 3 என்ன equation 3 a fourth equation kuda add pannona x minus 2z 6 so minus 2x la irundhu plus x pochuna verum minus x illa ipo inda naalavathu equation nam simplify pannikalam so appo vandhu cancel pandradhukku namakku easy aayidum ipo naalavathu equation 2 equation 4 divided by 2 போட்டோம் அப்படினா இங்க வந்து -x plus -3 னா அதோட divided by 2 போட்டோம் அப்படினா இது வந்து फोर्थ ஈக்குவேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இத ஈக்குவேஷன் 4 னு நேம் பண்ணிக்கலாம் இது கூட थर्ड ஈக்குவேஷன் ஆட் பண்ணும்போது x -2z equal to 3 அப்படினா ஆயிடும் இப்போ இங்க எல்லாமே கேன்சல் ஆயிடும் ஆட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 4 and 3 add பண்ணும்போது கூட்ட add பண்ணும்போது எல்லாமே cancel ஆயிடும் plus x minus x 0 plus 2z minus 2z 0 plus 3 minus 3 0 அப்போ இந்த சமன்பாடு தொகுப்புக்கு எண்ணற்ற தீர்வு இருக்கும் ஏனா first equation வந்து எல்லாமே 0 ஆயிடுச்சு so அதனால எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் அப்படினு சொல்லி சொல்றோம் இது வந்து மூணே மூணு இதுதான் இருக்கும் ஒன்னு எல்லாமே 0 வந்த எண்ணற்ற தீர்வு இல்லனா தீர்வு இல்லை இல்லனா வந்து ஒரே ஒரு தீர்வு அடுத்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து இதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து இது ரெண்டு மூணு மூணாவது ப்ராப்ளமும் நானாவது ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து வார்னிங் ப்ராப்ளம் வீடியோவா வந்துரும் 3.2 எக்சர்சைஸ் 3.2 ல எக்சர்சைஸ் 3.2 ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகளை நீ போவா காண்க ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் x to the power 4 plus 3x cube minus x minus 3 comma x cube plus x squared minus 5x plus 3 இது செப்டம்பர் மாசம் 2020 எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन சோ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் f(x) இரண்டாவது ஈக்குவேஷன் g(x) என்கானு எடுத்துக்கிறோம் நம்ம அசம்ஷன் அஸ்யூம் பண்ணிக்கிறோம் f(x) and g(x) அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் f(x) ஆவும் செகண்ட் ஈக்குவேஷன் g(x) ஆவும் எடுத்துக்கிறோம்
சோ இத வந்து வகுத்தல் முறை யூஸ் பண்றோம் x to the power 4 3x cube இங்க அடுத்து வந்து x x 4 cube squared x 1 அப்படி தான் நம்ம வந்து ஃபார்மட் எடுக்கணும் அப்பதான் இங்க வந்து வகுத்தல் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் x squared இல்ல சோ 0x squared minus x minus 3 அப்படினு சொல்லிட்டு எழுதிக்கோம் இந்த பக்கம் x cube plus x squared minus 5x plus 3 இந்த நம்பரால இத வகுக்க போறோம் சோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து கேன்சல் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கேன்சல் பண்ணும் இங்க x cube இருக்கு இங்க x power 4 இருக்கு சோ இங்க வந்து x ஆல வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா இந்த x power 4 வந்து கேன்சல் ஆயிடும் x cube into x x ஆல கேன்சல் மல்டிப்ளை பண்ணனும் x to the power 4 வந்து கேன்சல் ஆயிடும் x to the power x into x cube x to the power 4 அப்புறம் x into x square plus x cube இங்க அடுத்து அடுத்து x into x squared வந்து x cube அடுத்து minus x into x minus 5x squared இங்க இப்போ ஏன் ஆட் பண்ணேன் புரிஞ்சிருக்கும் ஏனா அங்க வந்து இங்க அடுத்து ஸ்டெப் வகுக்கும் போது வேல்யூஸ் வரும்போது நமக்கு அது தேவைப்படும் x into 3 plus 3x இப்போ இத மைனஸ் பண்றோம் மைனஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து சைன் சேஞ்ச் ஆகும் இது பிளஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடும் சோ கேன்சல் ஆகும்போது இங்க ஆல்ரெடி வந்து பிளஸ் இருக்கு சோ இங்க மைனஸ் ஆகும் 3x³ - x³ வந்து 2x³ ஆகும் பிளஸ் 5x² னு ஆகும் இங்க வந்து மைனஸ் மேலயும் ஆல்ரெடி மைனஸ் கீழயும் மைனஸ் சோ -4x -3 ஓகேவா இப்போ இத கேன்சல் பண்ணும் இப்போ இங்க 2x³ னு இருக்கு இங்க x³ னு இருக்கு சோ அப்ப இங்க +2 ஆல மல்டிப்ளை மட்டும் பண்ணா போதும் x³ கேன்சல் ஆகும் 2 into x³ 2x³ 2 into x² +2x² 2 into x² அடுத்து 2 into 5 -10x 2 into 3 6 +6 இப்போ இங்க திருப்பி மைனஸ் பண்றோம் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் இப்போ இது வந்து அப்படியே கேன்சல் ஆயிடும் பிளஸ் டூ எக்ஸ் கியூபும் மைனஸ் டூ எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆயிடும் இந்த இடத்துல இது ஜீரோ ஆயிடும் இந்த இடத்துல இது ஜீரோ ஆயிடும் இப்போ பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இங்க பிளஸ் டென் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் போது பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் நைன் இப்போ இதுல 3 காமன் இதுல வந்து 3-ய வந்து காமனா எடுக்கலாம் ஈக்குவல் டு 3 ஏன்னா இதுக்கு மேல நம்ம இங்க வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ண முடியாது இதுக்கு அடுத்த நம்பரை வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா இங்க ஆல்ரெடி எக்ஸ் கியூப் இருக்கு இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்கு சோ கியூப் இருக்கும்போது இங்க ஸ்கொயர்டா வந்து இதை மாத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை இதோட இது வந்து மீதி இன்னொரு ஸ்டாப் ஆயிடும் சோ இதுதான் இதோடைய மீதி இந்த த்ரீய காமனா வெளில எடுக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கும் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர் இதுதான் வந்து ஈவு இதுதான் வந்து ரிமைண்டர் இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிறதுனால இது இதோட வகுத்தி அல்ல டிவிடன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆன்சர் வந்து டிவிடன் கிடையாது அப்போ இந்த வந்திருக்கிற ஆன்சரை திருப்பியும் சிம்பிளிஃபை பண்றோம் இந்த நம்பரால இந்த நம்பரை இந்த மூணு மட்டும் மூணு வந்து மாறி கான்ஸ்டன்ட் சோ அதை தூக்கிட்டு இந்த நம் வேல்யூவை எடுத்து இந்த வேல்யூவால திருப்பி டிவைஸ் பண்றோம் சோ பண்ணும்போது மீதி என்ன வருது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக ஏன்னா இங்க மீதி ஜீரோ வந்தாதான் அதுக்கு மீ போவா என்னங்கிறதே கிடைக்கும் சோ இப்ப இங்க அடுத்தது திருப்பியும் பண்றோம் என்னன்னா எக்ஸ் கியூப் ஒரே நிமிஷம் இந்த வேல்யூ வந்து இங்க எழுதிக்கலாம் த்ரீ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் வகுதியுடைய ஆன்சர் இப்போ எக்ஸ் கியூப் இங்க இருக்கிறது எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ இந்த ஜி ஆஃப் எக்ஸ நமக்கு கிடைச்சிருக்கிற மீதியால வகுக்கிறோம் நமக்கு கிடைச்சிருக்கிற மீதி என்ன
3 விட்டறலாம் x ஸ்கொயர் + 6x - 9 இப்ப இங்க x கியூப் இருக்கு இங்க x ஸ்கொயர் இருக்கு சோ இங்க x ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா x கியூப் னு கிடைச்சிரும் x x ஸ்கொயர் x கியூப் + x 6x + 6x ஸ்கொயர் x 9 - 9x சோ இத வந்து மைனஸ் பண்றோம் கேன்சல் ஆயிடும் 0 னு ஆயிடும் minus 6x squared learned plus x squared pochina minus 5x squared. If the plus 9 learned minus 5 pochina plus 4x. The 3 on the key plus 3. Okay, va? Sorry, then I'm a simplify panito. Simplify panamboli given the 2x in idle 2x minus 3. இந்த 3 காமனா வெளியில எடுத்துறோம் இந்த வேல்யூக்கு 3x ஸ்கொயர் + 2x - 9 சோ இங்க x ஸ்கொயர் + 2x - 9 x cube - x ஸ்கொயர் - 5x + 3 அப்ப x ஆல மல்டிப்ளை பண்ணும்போது x cube +2x squared minus 9x இத மைனஸ் பண்றோம் இது கேன்சல் ஆயிடும் 0 இது வந்து இங்க +x squaredல இருந்து இங்க -2x -2x squared + x squared வந்து -x squared இது திருப்பியும் sorry minus 2x plus 3 இப்போ இங்க x ஸ்கொயர் இருக்கு இங்க x ஸ்கொயர் இருக்கு சோ வந்து minus 1 ஆல போட்டோம்னா இங்க minus x ஸ்கொயர் இருக்கு சோ இப்போ minus 1 ஆல போடும்போது minus x ஸ்கொயர் வந்துரும் minus 1 into x ஸ்கொயர் minus x ஸ்கொயர் minus 2x plus 3 minus into minus into minus plus 3 சோ இத திருப்பி ஆட் பண்றோம் இது கேன்சல் ஆயிடும் 0 இது கேன்சல் ஆயிடும் +3 -3 கேன்சல் ஆயிடும் எல்லாமே கேன்சல் ஆயிடும் சோ எல்லாமே கேன்சல் ஆகும்போது இங்க வந்து 0 னு ஆன்சர் கிடைக்கும் சோ அப்ப இதோட மீப்போவா என்னன்னா இந்த வேல்யூ தான் x ஸ்கொயர் + 2x -3 ங்கிறது தான் இந்த கொடுத்திருக்கிற நம்பரோட HCD GCD மீப்போவா HCF இதுதான் வந்து இந்த க்வெஸ்சனோட மீப்போவா அப்படின்னு சொல்லி அதாவது நமக்கு வேல்யூ 0 ஈவு வந்து மீதி வந்து 0 வர வரைக்கும் நம்ம வந்து அந்த கோஷன்ட்டையும் ரிமைண்டரையும் யூஸ் பண்ணி அடுத்த f(x) யூஸ் பண்ணும்போது வரலனா திருப்பி g(x) யூஸ் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்து இப்போ எது வந்து 0ல முடியுதோ ஸோ அந்த 0 வர வரைக்கும் பண்ணாதான் அதோடைய ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் மீ போவா ஜிசிடிங்கிறது கிடைக்கும் HCF GCD அப்படிங்கிறது ஸோ இதோடையே இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஒர்க்அவுட் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸா வந்து ஷேர் பண்றோம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்